பொதுவாக ஜெயம் ரவி அப்படின்னாவே அவர் வந்து என்ன தான் ஆக்ஷன் படங்கள் நடித்தாலும் கூட அவர் வந்து ஒரு சாஃப்டான ஹீரோ அப்படிங்கிற இமேஜ் வந்து நிறைய இடங்களில் இருக்குது இத்தனைக்கும் அவர் அந்த விஷயத்தை பல முறை பிரேக் பண்ணி ஜெயிச்சிருக்காரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய ரெண்டாவது படத்துலேயே பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் சாம்பியன் அடித்து அந்த விஷயத்தை பிரேக் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்பி ஜானோட பேராண்மைங்கிற படத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரியாக நடித்து எல்லோரையுமே மிகப்பெரிய ஆச்சரியனாரு ஜெயம் ரவி அவர்கள் இந்த அளவுக்கு தன்னை மாத்திக்குவாரா அப்படிங்கிற அளவுக்கு பேரை வாங்கி கொடுத்த படம் தான் அந்த பேரண்மை ஜெயம் அவர்கள் அப்படி ஒரு மெச்சூரான ஆபீசராக நடிச்சிருப்பாரு அந்த படமும் மிகப்பெரிய ஏற்றி அவருக்கு கை கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல படங்களை சொல்லலாம் தனி ஒருவனை சொல்லலாம் எல்லாத்தோட பூலோகத்தில் வடசன்ன இளைஞனா பாக்ஸிங் சாம்பியன் அடிச்சிருப்பாரு அந்த வடசன்ன இளைஞன் எப்படி பேசணும் எப்படி நடப்பணும் அப்படியே தத்துருவமாக அடிச்சிருப்பாரு இப்படி பல விதங்களில் தன்னுடைய கேரக்டர் வந்து நிறையா மாற்றி நான் ஒரு சாக்லேட் பாய் கிடையாது அப்படிங்கிறத பலமுறை நிரூபிச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அட்டங்கமரு அப்படிங்கிற படமும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் அந்த படமும் தன் குடும்பத்தை கொன்றவங்களை பழிவாங்கிற அந்த ரிவெஞ்சு தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கோபக்கார போலீஸாக நேர்மையாக நடித்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஜெயம் ஜெயநபுகள் அந்த வரிசையில் இப்போ இருக்கிற படம் தான் சைரன் அப்படிங்கிற படம் ஆண்டனி பாகிராஜ் அப்படிங்கிற அறிமுக இயக்கங்களும் அந்த படத்தை இயக்காரு கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினாகவும் அனுபவ பரமேஸ்வரன் அவருடைய மனைவியாகவும் நடிச்சுக்காங்க முக்கியமான கேரக்டரில் சமுந்திரகனி யோகி பாபு எல்லாருமே நடிச்சுக்காங்க இப்போ இந்த படத்தோட ரன்னிங் டைம் என்ன அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு ஒரு முழுமையான ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுக்கும் அப்படிங்காரு எல்லாத்த விட இந்த படத்தில் ரொம்ப ரகுடான ராவான ரவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டனி பாக்யராஜர்கள் அவர் என்ன சொல்கிறார்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தா எத்தனையோ ஆக்ஷன் படங்களை ரவி நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படம் அது எல்லாத்தையும் விட அதிகமான ரொம்ப ரொம்ப ரவிகள் வந்து கொஞ்சம் கனிவு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப இறுக்கமான முகத்தோடு இறுகிய உடல் மொழியோடு தான் இந்த படம் முழுக்க அடிச்சிருக்காரு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ராவான ரகுடான ஜெயம் ரவியை இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சைரன் படம் யாருக்கெல்லாம் ஜெயரவிக்கு ஒரு அடங்கம் மாதிரி பூலோகம் மாதிரி தனியொருவன் மாதிரி பேராண்மை மாதிரி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த ஜெயம் ரவி படம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்